அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்எஸ்சேகர் அவருடைய வாழ்பையன் நாடகம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தர் வருவாருங்க, அது என்ன சீனு, யார் என்ன பேசிட்டு இருக்காங்க, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். டகாலும் உள்ளே வருவார், ஒரு அருமையான கருத்து ஒன்று சொல்வார். ஒரு கருத்து வந்து பாப்கார்ன் பொட்டலத்தை பார்த்து தான் பிரிக்கணும், அவசரப்பட்டு கீழ்ச்சிங்கன்னா பாப்கார்ன் மேலெல்லாம் செதறிடும். இப்படி ஒரு அருமையான கருத்தை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அது நாடகத்தில் எஸ் சி சேகர் தவிர்த்து மீதி இருக்க ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களும் முழிப்பாங்க, யார் இவர், அவர் பாட்டுக்கு வராரு, ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னு. இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த கதாநாயகி எஸ் சி சேகர்கிட்ட கேட்பாங்க, யாருங்க அவர், அவர் பாட்டுக்கு வராரு, என்னென்னவோ பேசிட்டு போகிறாருன்னொடனே எஸ் சி சேகர் சிரிக்காமல் சொல்வார், நம்ம நாடகத்தில் வந்து வெறும் காமெடி தான் இருக்குது, கருத்தே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் கருத்து சொல்கிறதுக்கு ஒருத்தரை வர சொன்னேன், அவரும் வந்து அவர் பாட்டுக்கு கருத்து சொல்லிட்டு போயிடுவார், போதும் நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்வாரு. அந்த மாதிரி யாரோ ராகுல் காந்தி அவர்களுக்கு சொல்லிட்டாங்க போல இருக்குது, ஒரு அரசியல்வாதி அப்படின்னா தினமும் ஒரு கருத்து சொல்லிகிட்ருக்கணும், ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கணும், அப்போ தான் வந்து ஆக்டிவாக இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு. அந்த ஆக்டிவ் வந்து ட்விட்டரில் மட்டும் இருந்தால் போதுமா? ஏன்னா நைஜீரியாவில் வந்து ட்விட்டரை தூக்கிட்டாங்க, இப்போ நம்ம இந்திய ஆப்பான கூ அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ எல்லாமே கூல கூன்னு கத்தினுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஆகிப்போச்சுன்னா இவர் கூவுக்கு வருவாரா, இல்லை வந்து சைனாலேருந்து ட்வீட் போடுவாரா? ஏன்னா சைனாவில் வந்து மக்களுக்கு தான் ட்விட்டர் கிடையாது, இந்த பெரிய அரசியல் தலைவர்கள் மிலிட்ரியில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் அது அலவுடு, இவங்களுக்குலாம் தான் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதனால் அப்படி ஏதாவது வசதி பண்ணி கொடுத்தாலும் பண்ணுவாங்க. ரைட்டு, இந்த தினத்தந்தியில் வந்து சாணக்கியன் சொல் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, அது நிஜமாகவே சாணக்கியன் சொன்னாரா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஏதாவது கருத்து சொல்கிறாரு, ட்வீட் போடுறாரு பார்த்தீங்களா. இதில் நாம் பா சிதம்பரம் அவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன், என்னங்க அவங்க கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய அறிக்கை ட்வீட் எல்லாம் கூட இவர் படிக்கிறது இல்லையா அப்படின்னு. அது ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், ராகுல் காந்தி அவர்களே அவரோட ட்வீட்டு அறிக்கையெல்லாம் படிக்கிறதுல போல இருக்குது. ஏன்னா அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார், அதே விஷயத்தில் இப்போ என்ன பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. ரைட்டு, அவரே அவர் ட்வீட்டு என்ன பண்ணுறாருன்னு தெரியலன்னும் போது மற்றவங்கள குறை சொல்கிறது தப்பு தான். அதனால் அகெயின் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். இப்போ என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த வேக்சின் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆன்லைனில் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரியான கேள்வி தான், எல்லாராலையும் ஆன்லைனில் வேக்சினுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? கரெக்டு. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா மார்ச் 1st ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இது மார்ச், ஏப்ரல், மே போயிடுச்சு, ஜூன்லேயும் அதோ இன்றைக்கி 11 ஆகிடுச்சு. இன்றைக்கி கேட்குறாரு அவர், இத்தனை நாள் எங்கே போயிருந்தார் அவர், எங்கே ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்திருந்தால் கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே, இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அதுக்கு இதுன்ற விஷயம் ட்விட்டரில் தான் ஏகமாக சுற்றிட்டு வருது. கிட்டத்தட்ட 100 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி, ஏன்னா 100 கொண்டாடும் விதமாக ஏதாவது இதை கேள்வி கேட்டிருக்காரா? இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆக்டிவாக இருந்தால் கட்சி விளங்கிடும். கரெக்டு, விளங்கிட்டு தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஜிதின் பிரசாதா அவர் ஏற்கனவே வந்து சில காலங்களுக்கு முன்னாடி பாஜகவில் சேரப்போகிறது அவர் பெரிய பேச்சு அடிபட்டதுங்க. அதோ கிளம்பிட்டார், வீட்டை விட்டு வெளில போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறார் அப்படின்னு நொடிக்கு நொடி பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த நேரத்தில் அவர் சேரலை. இப்போ வந்து அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிற நேரத்தில் அவர் வந்து பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டார். உடனே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு காஸ்டியஸ்ட் பர்சன் அப்படின்னெல்லாம் வந்து அவர் மேலே புழுதி வாரி தூற்றியிருக்கிறார்கள். இதில் சில பேர் கேட்குறாங்க, ஏங்க ஜிதின் பிரசாதா சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார் ஒரு இளம் வயதிலேயே, அவர் வந்து 2014 தேர்தலில் தோற்று போயிட்டார், 2019 தேர்தலையும் தோற்று போயிட்டார், 2017 சட்டமன்ற தேர்தலையும் வந்து அங்கே காங்கிரஸ் ஜெயிக்க முடியல, இவரை கூட்டினது வச்சுக்கின்னு பாஜகவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ என்ன 2014 2019 பாராளுமன்ற தேர்தல்கள் ப்ளஸ் 2017 ஊபி சட்டமன்ற தேர்தல், இது எல்லா தோல்விக்கும் காரணம் வந்து ஜிதின் பிரசாத் அவர்கள் மட்டும்தானா? ராகுல் காந்தி அவர்கள் கூட தான் பிரச்சாரம் பண்ணார் 2019 அவங்களுடைய குடும்ப தொகுதி அப்படின்னு சொல்லப்படுகிற அமேதி தொகுதியிலேயே ஊற்றிக்கிச்சு. இதுக்கெல்லாம் யாரை குறை சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. அந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா அந்த குடும்பத்தை சேர்ந்த 3, தோத்து போயிட்டாங்கன்னா அப்படியே ஒட்டுமொத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுப்பாங்க, தலைவர்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நல்ல விசுவாசம். வாழ்க வளமுடன். இதில் இன்னும் சில பேர் அந்த கேட்ட கேள்வி, இங்கே ஒன்றுமே பண்ண முடியல, அவர் வந்து பாஜகவில் போனால் பாஜக ஜெயிக்குமா அப்படின்னு. கமிங் பேக் டு கிரிக்கெட், கிறிஸ் கெயில் அவர் வந்து ரொம்ப நாள் நம்ம அந்த தோத்துக்கிட்டே இருக்கும் ஒரு டீம், அது என்னது, பெங்களூர்,
அந்த டீமுக்காக ஆடினாருங்க. கிறிஸ் கெயில் எப்படிப்பட்ட ஆட்டக்காரர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடி கதற விடுவார் பந்தெல்லாம். ஆனால் அவர் என்னவோ தெரியல, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிர்க்க ஆடும்போது மட்டும் அந்த அளவுக்கு அவரால் ஷைன் பண்ண முடியல. அதுவும் அஸ்வினை பார்த்தாலே அவருக்கு நடுங்கும். இப்போ சொல்லுங்க, கிறிஸ் கெயில் வந்து பெங்களூர் டீம்ல இருந்த வரைக்கும் அந்த டீமால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அதுக்காக கிறிஸ் கெயில வேற எந்த டீமுமே அதிக ஏலம் கொடுத்து வாங்கலையா? புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கிரிக்கெட்டோட சேர்த்து சொன்னாதாங்க நம்ம மக்களுக்கு புரியுது என்ன பண்றது. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்க பிரச்சனையே இதுதாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர், அவங்கள தவிர வேற யாரும் தலைவரா வருவதற்கு அங்க தகுதியே இல்லை போல இருக்கு. ஈவன் இந்த கடிதம் எழுதின G20 அவங்க கூட அந்த தலைமையை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது சோனியா காந்தி அவர்கள் விரும்புற வரைக்கும் அவங்க இருக்கலாம் அப்படின்னு வேற சில பேர் அதை ஒன்று சேர்த்துக்கிறாங்க. இவர் வீரப்ப மொய்லி சொல்லியிருக்காரு பெரிய சர்ஜரி வேணும்னு இருக்காரு. கபில் சிபல் அவர்கள் வந்து இதை நம்ம யோசிக்க வேண்டிய நேரம்ன்றார். யோசிக்க வேண்டிய நேரம்லாம் எப்போ போயிடுச்சு? அப்போல்லாம் ஒன்றும் யோசிக்கல. நீங்கள் இனிமேல் என்ன யோசித்தாலும் அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் தலைவர். அந்த மூணு பேரில் ஒருத்தரும் போது சோனியா காந்தி அம்மையார் இருந்தால் ஓகே, இமீது ரெண்டு பேர் அப்படின் போது அங்கேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது போல இருக்குது. அது ஒரு பக்கம் தனியாக ட்ராக்கில் ஓடிட்டுருக்குது. இப்போது இந்த பிரச்சனைகளை வச்சுட்டு கட்சியை நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க? முக்கியமாக இளம் தலைவர்கள் எல்லாரும் வெளில போயிட்டுருக்காங்க. ரெண்டு விஷயம், ஒன்று காங்கிரஸில் இருந்தால் அவங்களால மேலே வர முடியாது அப்படின்றது. ரெண்டாவது, காங்கிரஸே என்றைக்குமே மேலே வர முடியாது. அதுவும் இருக்குல்ல, இப்போது இளம் தலைவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. வயதான தலைவர்களை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலேயே கட்டம் கட்டி விட்டுடுறாங்க. அப்போ யாரை வச்சு தான் இவங்க கட்சி நடத்த போகிறாங்க? இதில் 2024 தேர்தலில் பிரதம மந்திரி வேட்பாளர் அப்படின்ற கனவுகளெல்லாம் வேற இருக்குது ராகுல் காந்தி அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, நம்ம அதை வந்து தடை போட முடியுமான்னு கண்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். அதே மாதிரி இப்போ நம்ம தமிழகத்தை எடுத்துட்டிங்கன்னா, இந்த தேர்தல் வெற்றி ஆட்சி மாற்றம் அப்படின்றது வந்து நிறைய பேரோட மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுங்க. முக்கியமாக வைகோ அவர்கள் இந்திய பாதுகாப்பை பற்றி பேசியிருந்தார். சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து ஐயோ இந்திய நாட்டு பாதுகாப்புக்கு ஆபத்து வந்து விட்டது அப்படின்னு பேசுகிறாரு. திராவிடத்தை ஏற்க மாட்டோம், தமிழர்கள் மட்டும்தான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொன்னவர் திராவிடத்தோடு அப்படியே கலந்துட்டார். இப்போ இந்த லிஸ்ட்டில் அடுத்தது சேர்ந்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன் அவர்கள். நிஜமாகவே இது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இது இந்த ரசாயன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடக்குது போல இருக்குது. முத்தரசன் அவர்கள் அவர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 14 வகையான வேளாண் விளை பொருட்களுக்கு மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்துள்ளது. சாதாரண ரக நெல் ஒரு குவிண்டாலுக்கு 72 ரூபாய் சேர்த்து 1940 என்றும், முதல் தர நெல் 1960 எனவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது மக்கள் பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், இவர் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து 1960 ரூபா வரைக்கும் நெல்லுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அடுத்தது, இதேபோல் சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் என உணவு தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற விளைபொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவசாய விளைபொருட்களை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட இவர் எடுத்து சொல்லியிருக்காரு, பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு, இது கிட்டத்தட்ட ஒரு செல்ஃப் கோல் மாதிரி தான், எல்லாத்தையும் சொல்லிட்டு கூட இன்னொன்று சொல்லியிருக்காரு பாருங்கள், அங்கே தாங்க எனக்கு சந்தேகம் வருது. நாட்டின் ஒட்டுமொத்த விவசாய விளைபொருட்களில் அதிகபட்சம் 25% மட்டுமே அரசு கொள்முதல் செய்கிறது. அதாவது மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா நாட்டில், அந்த தானியங்களில் கால்வாசி மட்டும்தான் கவர்மெண்ட் வாங்குறாங்க, மீதி 75% வந்து பிரைவேட். அதில் பிரைவேட் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் இடைத்தரகர்கள், கமிஷன் ஏஜென்ட், அவங்க தான் வாங்குறாங்கன்றது இவர் சொல்லாத உண்மை. அடுத்தது, இது தவிர 75% விவசாய விளைபொருட்கள் தனியார் சந்தைகளில் விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் உதவாது. இதே தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி தரணும் அப்படின்னு ஏராளமான போராட்டங்கள் நடந்திருக்கு, நிறைய பார்த்துருக்கோம். நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த MSP-யை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், கரும்புக்கு உயர்த்தணும், நெல்லுக்கு உயர்த்தணும், கோதுமைக்கு உயர்த்தணும் அப்படின்னு பல போராட்டங்கள் நடந்திருக்குங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்துக்கு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாரா? என்ன இப்படி வந்து செல்ஃப் கோலாக ஆட்சி நிற்கிறாங்க ஆளாளுக்கு? இதை இந்த அறிக்கையை பார்க்கும்போது இந்த விஷயங்களையும் கூட சேர்த்து யோசிக்கும் போது தான் என்ன மாதிரியான கேவலமான அரசியல் பண்ணுறாங்க இவங்க, இல்லை இவ்வளோ நாள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நமக்கு புரியுதுங்க.
இதில் திமுகவோட ஒரு தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து 2000 ரூபா கொடுப்போம், 2500 வரைக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது இவர் என்ன சொல்ல வர்றாரு, திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்க அந்த வாக்குறுதி வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயம்னு சொல்கிறாரா? என்னங்க, கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருந்தது தோழமை சுட்டு மாதிரிலாம் இல்லாமல் ஓங்கி குற்றா மாதிரி பேசியிருக்காரு இவர். கம்யூனிசம் அப்படின்றத பற்றியே யோசிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களா பேசுகிறாங்களா இல்லை யாராவது எழுதி கொடுத்து பேசுகிறாங்களா? ஏன்னா இதில் வந்து இன்னொரு ஆங்கிளும் இருக்குதுங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து என்னங்க தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் ஒரு காலத்தில் அது மாதிரி சொல்லியிருந்தீங்க 2000 2500 கொடுப்போம்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நீங்கள் அதை கொடுக்கலையே அப்படின்னு யாராவது கேட்டால் கூட இந்த அறிக்கையை பத்திரமா எடுத்து வச்சு சொல்லலாம் திமுகவில் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து ஒன்றும் பெருசாக விவசாயிகளுக்கு உதவாது அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் தோழர்களே சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் உயர்த்தவில்லை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். முத்தரசன் அவர்கள் அது அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்காரா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைகளுக்கெல்லாம் மாறாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை சீன கம்யூனிசத்தின் தாக்கமாக இருக்குமோ எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சீனாவில் வந்து உலகத்திலேயே இருக்கிற ஒரே ஒரு கம்யூனிச நாடு சீனா அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவில் இருக்கிறது கம்யூனிசமா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணான்னு சொல்கிறதுக்கு. எந்த கம்யூனிச நாட்டிலங்க ஜாக்மா மாதிரியான உலக கோடீஸ்வரர்கள் உருவாகிறார்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி தனி உரிமை கோடி கோடியாக உலகத்து பணக்காரர்கள் வரிசையில் ஒருத்தர் வளரக்கூடிய அளவுக்கு அனுமதிக்கிறது தான் கம்யூனிசமா? அப்போ சீனாவில் இருக்கிறத கம்யூனிசம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனாலும் அதை கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் போல இருக்கு இன்னைக்கு முத்தரசன் போன்றவர்களுடைய கம்யூனிஸ்ட் கொள்கைகள்லாம் இருக்கு. சரி ரைட்டு, அவங்கவுங்க கொள்கையை அவங்கவுங்க மாற்றிக்கிறதுன்றது அவங்களுடைய சுதந்திரம். ஆனால் அந்த கம்யூனிசம் அப்படின்ற பிராண்ட் எப்படி சீனாவுக்கு ஒட்டியிருக்கோ அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படின்றதுனால அந்த பிராண்ட் அதை மாறாது போல இருக்கு. கொள்கை மாறலாம், அதே பிராண்டு தான். இதில் கூட நம்ம பார்க்கலாம். இப்போது முற்றிலும் புதிய பேக்கிலேயே வந்துள்ளது அப்படின்வாங்க. ஏதாவது ஒரு சோப்பு பேக்கு என்ன புதுசாக இருந்தால் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம். புது பேக்கில் வந்திருக்காண்டா அப்படின்வோம். அட்லீஸ்ட் ஒரு வாசனையாவது மாற்றுறாங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டோம். புதிய பேக்கில் வந்துள்ளதுன்னு அப்படியே ஓடி போய் வாங்குவோம். இவங்க பேக்கை மாற்றலை, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மொத்தம் மாற்றிட்டு இருக்காங்க. அதனால் அது விலை போகுமான்னு தெரியல, அதே பழைய பிராண்டில் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் சைனாவை பற்றி சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. சைனாவில் ட்விட்டர் கிடையாது, உலகத்தில் பெரும்பகுதிகளில் ட்விட்டர் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைனாவில் இன்றைக்கி கொரோனா கிடையாது, உலகத்தில் பெரும்பகுதிகளில் கொரோனா இருக்குது. அதுக்காக உடனே வந்து ட்விட்டரும் கொரோனாவும் ஒன்றா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு ஃபேக்ட் மட்டும்தான் சொல்கிறேன், அது நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணிப்பீங்களோ அது உங்களுடைய சுதந்திரம், அதுக்கு நான் தலையிட மாட்டேன். ஏன்னா ட்விட்டர் வந்து கருத்து சுதந்திரத்துக்காகவே இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், அதனால் அவங்க வந்து இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, கரெக்டு தானே? இதில் திமுக தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறிக்கை பற்றின ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து தரப்பிலிருந்தும் திமுக அரசுக்கு வாழ்த்துக்கள் வருகின்றன. வாழ்த்துகள் இக்கு இல்லை, ஊடகங்கள் உண்மை நிலையை தெரிவிக்கின்றன. ஆஹா ஆஹா, ஊடகங்கள் வந்து இவரை பாராட்டுவதும், இவர் ஊடகங்களை வந்து நீங்கள் உண்மையை மட்டுமே சொல்கிறீங்கன்னு பாராட்டுறதும். அதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, சிறு விமர்சனங்களை கூட புறக்கணிக்க மாட்டோம். எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க, இது விமர்சனம் இல்லைங்க, இது பாராட்டு. என்ன மாதிரியான ஒரு பாராட்டு! இவங்க உண்மைகளையே சொல்ல ஊடகங்கள், ஊடகங்கள் வந்து உண்மைகளையே சொல்றாங்க, நல்லா நடந்துக்கிறாங்கன்னு அவர் பாராட்ட. அப்படியே தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகை சுதந்திரம் கட்டற்று இருக்குதுங்க. சுதந்திரமா எவ்வளவு ஒன்னா முதலமைச்சரையும் கட்சியையும் புகழலாம், யாருமே தடை போட மாட்டாங்க. அதே மாதிரி திமுகவிலிருந்தும் ஊடகங்களை புகழ்ந்து தள்ளுறாங்க. அண்ணன் ஆர் எஸ் பாரதி எங்கே போனாருன்னு தெரியல. அடுத்து ஒரு செய்தி வந்திருக்கேங்க, ஒரு உயர் நீதிமன்ற வழக்கறிஞருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பிரமுகர் அவர் வந்து மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு. அவர் வந்து இந்த செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் பணிபுரிந்த ஒரு ஆசிரியர் மீது பாலியல் வன்முறை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இவர் வந்து புகார் கொடுத்துருக்காருன்றாங்க. அவருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் பிரமுகர் அப்படின்னு சொல்லிக்கொண்ட ஒருவர், இது மாதிரி நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களோ அவர் எனக்கு தெரிஞ்சவர் வேண்டியவர், அதனால் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும், இல்லைன்னா வந்து ஏதோ மிரட்டல்கள்லாம் விடுத்த மாதிரியும், ஏதோ கொஞ்சம் தகாத வார்த்தைகள் பேசின மாதிரியும், அது ஒரு ஆடியோ வேறு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, அது எந்த அளவுக்கு அத்தன்டிகேட்டட் அப்படின்னு எனக்கு தெரியல. இவர் வந்து இப்போ புகார் கொடுத்துருக்கார், இது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் வந்து எனக்கு மிரட்டல் விடுத்திருக்காரு அப்படின்னு. இதை ஏங்க நீங்கள் மிரட்டல்னு நினைக்கிறீங்க? தோழமை சுட்டு, புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் வந்து வழக்கறிஞர்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஒரு காலத்தில் நடந்தது நமக்கு தெரியும்.
வக்கீல் விஜயன், சண்முக சுந்தரம், அது அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எச்சரிக்கை உணர்வோட ஒரு தோழமை சுட்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எதுக்கு தப்பா எடுத்துக்கணும், எல்லாமே நாம எடுத்துக்கிறதுல தானே இருக்கு. இதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் செய்தியை போட்டு பீதியை கலப்பணும்னு எனக்கு தெரியல. மீண்டும் வருது போல் சந்திப்போம். வணக்கம்.